ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது உங்கள் டாஃப் ஐஎஸ் அகாடமி. நாம் இன்னைக்கு நவம்பர் 18, 19, 20 ஆகிய 3 தினங்களுக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க இருக்கிறோம். வழக்கம் போல இன்றைய நடப்பு நிகழ்வு கவனமாக பாருங்கள், நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க, சண்டே நடைபெறக்கூடிய தேர்தலில் மறக்காமல் கலந்துக்கிடுங்க. தேர்வானது நம்மளுடைய டெலகிராம் ஆப்பில் டாஃப் ஐஎஸ் அப்படிங்கிற நம்முடைய சேனல் நடைபெறும். இதுவரைக்கும் யார் நம்முடைய சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மொபைல் ஃபோனில் டெலகிராம் ஆப் இன்ஸ்டால் பண்ணி மறக்காமல் சர்ச் பாக்ஸில் டாஃப் ஐஎஸ் அகாடமி சர்ச் பண்ணிங்கன்னு நம்முடைய குரூப்பில் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் தேர்வு மட்டும் இல்லாமல் நம்ம அகாடமி சார்பில் நடைபெறக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ரைட், நாம் இன்றைய கிளாஸுக்கு போகலாம். இன்றைய வகுப்பில் நான் முதல்ல பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு சில மிக முக்கியமான தினங்கள் பார்க்க இருக்கிறோம். அதில் முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய தினம் நவம்பர் 18 அனுசரிக்கப்படக்கூடிய ஒரு தினம், அதாவது இயற்கை மருத்துவத்திற்கான தினம், நேச்சுரோபதி டே. சரிங்களா? அதாவது நாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி உடல் உபாதைகளுக்காக நிறைய மருந்துகளை நாம் சாப்பிடுதோம். ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு சொன்னால், உணவே மருந்தாக உட்கொள்ளப்படக்கூடிய அந்த ஒரு நிலை. அதாவது மருந்து மாத்திரைகள் அதிகமாக எடுத்துக்கொள்ளாமல் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களை கட்டுப்படுத்துவதன் மூலமாக நம்ம உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உடல் உபாதைகளிலிருந்து நம்ம விடுதலை பெறுவதற்கான ஒரு மருத்துவம் தான் என்ன அப்படின்னு சொன்னால் இயற்கை மருத்துவம். அந்த இயற்கை மருத்துவம் குறித்த ஒரு புரிதலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்காகவும், இயற்கை மருத்துவத்துடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் எடுத்துக்கொண்டு போய் சேர்ப்பதற்காகவும், அது குறித்த விழிப்புணர்வுக்கான தினமாகவும் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால், ஆண்டுதோறும் நவம்பர் 18 இயற்கை மருத்துவத்திற்கான தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இந்தியாவில் ஆயுஷ் அமைச்சகம் சார்பில் இந்த தினம் முன்னெடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். இந்த ஆண்டுக்கான தினத்திற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், நேச்சுரோபதி அண்ட் இன்டராக்டிவ் மெடிசின் அப்படிங்கிறது தான் இந்த ஆண்டுக்கான இந்த தினத்திற்கான கருப்பொருள். சரிங்களா? ரைட். அப்போ நான் முதல்ல தெரிந்து கொண்ட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், நவம்பர் 18 இயற்கை மருத்துவம் குறித்த புரிதலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்கான, அது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான இயற்கை மருத்துவ தினம் அனுசரிக்கப்படுகிறது, நேச்சுரோபதி டே அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிற தகவலை முதல் தகவலாக பார்த்தோம். சரிங்களா? ரெண்டாம் பார்க்கக்கூடிய தினம் என்ன அப்படின்னு சொன்னால், நவம்பர் 19 பாவப்பட்ட ஆண்களுக்காக அனுசரிக்கப்படக்கூடிய இன்டர்நேஷ்னல் மென்ஸ் டே குறித்து பார்க்கணும். சரிங்களா? சர்வதேச ஆண்கள் தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 19 அனுசரிக்கப்படுகிறது. ஒரு குடும்பத்தில் ஆணினுடைய முக்கியத்துவம் என்ன, ஒரு சமூகத்தில் ஒரு சமுதாயத்தில் ஆணினுடைய தேவை என்ன, முக்கியத்துவம் என்ன, இது குறித்த விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்காக இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டுக்கான தினத்திற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், ஹெல்பிங் மென் அண்ட் பாய்ஸ் அப்படிங்கிறது இந்த ஆண்டு தினத்திற்கான கருப்பொருள். சரிங்களா? ரைட். அப்போ நம்ம ரெண்டாவது தெரிந்து கொண்ட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், நவம்பர் 19 ஆண்டுதோறும் சர்வதேச அளவில் ஆண்கள் தினம் கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்த நாள் பார்க்கக்கூடிய தினம் என்ன அப்படின்னு சொன்னால், அதே தினத்தில் அனுசரிக்கப்படக்கூடிய மற்றொரு மிக முக்கியமான தினம், வேர்ல்ட் டாய்லெட் டே. சரிங்களா? என்ன, உலக கழிவறை தினம் அனுசரிக்கப்படுகிறது. மக்கள் மத்தியில் கழிவறை பயன்படுத்துவதனுடைய முக்கியத்துவம் என்ன, அது குறித்த புரிதலை ஏற்படுத்துவதற்கான தினமாக இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்றைக்கி இந்தியா மட்டும் இல்லாமல் உலகினுடைய பல்வேறு பகுதிகளில் முறையான கழிவறை வசதி இல்லாத எத்தனையோ குடும்பங்கள் இருக்குது. பொது வெளியில் கழிவறையை பயன்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. அப்போ மக்கள் மத்தியில் கழிவறையினுடைய முக்கியத்துவம் என்ன, கழிவறை பயன்படுத்துவதனால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, வெளியில் நாம் திறந்த வெளிகளில் மலஜலம் கழித்தோம் அப்படின்னு சொன்னால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, இது குறித்த விழிப்புணர்வை முழுக்க முழுக்க மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்கான ஒரு சர்வதேச தினமாக என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால், ஆண்டுதோறும் நவம்பர் 19 சர்வதேச கழிவறை தினமாக, கழிப்பறை பயன்படுத்தக்கூடிய விழிப்புணர்வு தினமாக, வேர்ல்ட் டாய்லெட் டேயாக அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்த்தோம். இந்த ஆண்டுக்கான தினத்திற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், லெட்ஸ் மேக் த இன்விசிபிள் விசிபிள் அப்படிங்கிறது இந்த ஆண்டுக்கான தினத்திற்கான கருப்பொருள். சரிங்களா? அடுத்த நாள் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், நவம்பர் 19 அனுசரிக்கப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான தினம், ப்ரிவென்ஷன் ஆஃப் சைல்டு அப்யூஸ் டே. சரிங்களா? அதாவது இளம் சிறார்கள், குழந்தைகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க மேலே தொடுக்கப்படக்கூடிய அந்த துஷ்பிரயோகம், வன்முறைகள், அதை தவிர்ந்து கொள்வதற்கான, அதிலிருந்து குழந்தைகளை பாதுகாப்பதற்கான, அது குறித்த விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்கான ஒரு தினமாக என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால், இந்த தினம் ஆண்டுதோறும் நவம்பர் 19 அனுசரிக்கப்படுகிறது. அந்த தினத்தை குறித்து தான் நாம் இந்த இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அதாவது இளம் சிறார்கள் மீது நடத்தப்படக்கூடிய வன்முறைகள், அது பலவிதமான வன்முறைகள், அவங்களை நம்ம வீட்டு வேலை வாங்குறதுலேருந்து வெளியில் கொத்தடிமைகளாக பயன்படுத்தி, இல்லை பாலியல் ரீதியான சுரண்டர்கள், இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அவங்க மேலே தொடுக்கப்படக்கூடிய அனைத்து விதமான துஷ்பிரயோகங்கள்லேருந்து அவங்களை பாதுகாப்பதற்கான, அது குறித்த விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்கான தினமாக ஆண்டுதோறும் நவம்பர் 19 இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. சரிங்களா? அடுத்த நம்ப தினம் என்ன அப்படின்னு சொன்னால், நவம்பர் 20 அனுசரிக்கப்படக்கூடிய தினம், யூனிவர்சல் சில்ட்ரன்ஸ் டே. நாம் இந்தியாவில் நவம்பர் 14 முன்னாள் பாரத பிரதமரான நேருவினுடைய பிறந்த தினத்தை தேசிய குழந்தைகள் தினமாக கொண்டாடுதோம். ஆனால் உலகளாவிய அளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்டுதோறும் நவம்பர் 20 தான் உலகளாவிய குழந்தைகள் தினம் அனுசரிக்கப்படுகிறது. குழந்தைகளுடைய முக்கியத்துவம் குறித்து ஒரு புரிதலை, குழந்தைகளை குழந்தைகளாகவே வளர விடுவது குறித்து ஒரு முக்கியத்துவத்தை, அது குறித்து ஒரு புரிதலை
பெற்றோர்களுக்கும் இந்த சமூகத்திற்கும் ஏற்படுத்தக்கூடிய வகையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டுதோறும் இந்த நவம்பர் 20ஆம் தேதி சர்வதேச உலக அளவிலான குழந்தைகள் தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிற தகவலை பார்த்தோம். இந்த ஆண்டுக்கான தினத்திற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னா இன்க்ளூசன் ஃபார் எவ்ரி சைல்டு, இன்க்ளூசன் ஃபார் எவ்ரி சைல்டு, சரிங்களா. அடுத்து நாம பார்க்கக்கூடிய வீக் என்ன அப்படின்னு சொன்னா நவம்பர் 19 to 25 அனுசரிக்கப்படக்கூடிய ஒரு வாரம், அதாவது உலக பாரம்பரிய வாரம், வேர் ஹெரிடேஜ் ஹெரிடேஜ் வீக், சரிங்களா. அதாவது மக்கள் மத்தியில பாரம்பரியம் குறித்த தங்களுடைய வரலாற்று பெருமைகளை மீட்டெடுப்பது சம்பந்தப்பட்ட அது குறித்த ஒரு புரிதலை ஏற்படுத்துவதற்கான தினமாக என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னா இந்த வாரம் ஆண்டுதோறும் அனுசரிக்கப்படுகிறது. இந்த வாரத்தை முன்னிட்டு அது குறித்த விழிப்புணர்வுகள் தொல்லியல் துறை சார்பில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாம் நம்மளுடைய மூதாதையர்கள் எவ்வளோ பழமையானவங்க, எவ்வளோ தொழில்நுட்பத்தில் அறிவு நுட்பத்தில் சிறந்து விளங்கியிருக்கிறாங்க உட்பட பல்வேறு விஷயங்கள் குறித்த புரிதலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்கான ஒரு வாரமாக இந்த வாரம் உலகம் முழுக்க அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் இந்த வாரத்தை முன்னிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் தொல்லியல் துறை சார்ந்த இடங்களில் தொல்லியல் துறையினர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் இலவசமாக தாஜ்மஹால், இன்னும் மதுரையில் இருக்கக்கூடிய திருமல் நாயக்கர் மகள் உட்பட பல்வேறு இடங்களை வந்து ஃப்ரீயாகவே வந்து பொதுமக்கள் பார்வையிடலாம் அப்படிங்கிற அறிவிப்புகள்லாம் செஞ்சிருந்தாங்க, நீங்கள் பத்திரிகைகளில் பார்த்துருப்பீங்க, சரிங்களா. ரைட், அப்போ நாம் இந்த இடத்துல தெரிந்து கொண்ட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் மக்கள் மத்தியில் பாரம்பரியம் குறித்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான வேர்ல்டு ஹெரிடேஜ் வீக் இந்த ஆண்டு நவம்பர் 19ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் அனுசரிக்கப்பட்டது அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்த்தோம், சரிங்களா. நெக்ஸ்ட் நம்மளுடைய தகவல் என்ன அப்படின்னு சொன்னா வஊசி சிறப்பு மலர் மற்றும் இணைய பக்கம், சரிங்களா. அதாவது கப்பலோட்டிய தமிழன் வஊசியினுடைய 150வது பிறந்த ஆண்டை முன்னிட்டு தமிழ்நாடு அரசாங்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. அதுல ஒரு குறிப்பிடும்படியான அறிவிப்பு என்ன அப்படின்னு சொன்னா வஊசி சம்பந்தப்பட்ட தகவல்களை ஒன்று திரட்டி ஒரு இணைய பக்கம் ஒன்று உருவாக்குறது அதுல வந்த அறிவிப்புகள்ல ஒன்று. அதாவது வஊசியால அவரால் கையால் எழுதப்பட்ட நூல்கள், அவரால் வெளியிடப்பட்ட நூல்கள், அது மட்டும் இல்லாமல் வஊசி சம்பந்தப்பட்ட இன்ன பிற நபர்கள்ட்ட இருந்தக்கூடிய பல்வேறு தகவல்கள், லெட்டர்ஸ், அவருடைய படங்கள், இது எல்லாத்தையும் தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று திரட்டி அதை மின் உருவாக்கம் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, வெப்சைட்டில் பதிவேற்றம் செஞ்சுருக்கிறாங்க. சற்றேறக்குறைய வெவ்வேறு தலைப்புகளில் ஒரு 127 ஆவணங்களாக இது ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. இதை யார் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டினுடைய தமிழ் இணைய கல்விக் கழகம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த சிரமப்பட்ட ஒரு வேலையை பெரும் சிரத்தையோடு அவங்க எடுத்து பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். இப்போ இந்த தகவல் எல்லாத்தையும் நாம் இலவசமாகவே தெரிந்து கொள்ளலாம், பார்த்து கொள்ளலாம். அதாவது வஊசி சம்பந்தப்பட்ட அனைத்து தகவல்களையும் உள்ளடக்கிய வஊசி குறித்து ஒரு புரிதலை, ஒரு அறிதலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்காக என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த இணையப்பக்கம் உருவாக்கப்பட்டிருக்குது. அந்த இணையப்பக்கத்தை நம்ம இலவசமாகவே என்ன பண்ணலாம்னு பயன்படுத்தி கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம். அந்த இணையப்பக்கம் என்ன அப்படின்னா www.tamildigitallibrary.in/voc, சரிங்களா. இப்போ இந்த வெப்சைட்டுக்கு போனோம்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு அரசாங்கம் சார்பில் தொகுக்கப்பட்டு இருக்கக்கூடிய வஊசியினுடைய அனைத்து விதமான படைப்புகளையும் நாம் இலவசமாக பார்த்துக்கொள்ளலாம். இந்த இணைய பக்கத்தையும் அதே போல் வஊசியினுடைய 150வது பிறந்த ஆண்டை முன்னிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சிறப்பு மலருனை தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறாங்க. இதையும் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டு இந்த இணைய பக்கத்தையும் தொடங்கி வைத்தார் அப்படிங்கிற தகவலை தான் நாம் இந்த இடத்த பார்ப்போம், சரிங்களா. இப்போ நம்ம இந்த இடத்த பார்த்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் கப்பலோட்டிய தமிழர் வஊசியினுடைய 150வது பிறந்த ஆண்டை முன்னிட்டு அவர் சம்பந்தப்பட்ட அனைத்து தகவல்களும் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கு, தொகுக்கப்பட்டிருக்குது. அது வந்து இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. அதற்கான இணையதள பக்கத்தை முதலமைச்சர் தொடங்கி வச்சார். அதோட வஊசியினுடைய 150வது பிறந்த ஆண்டை முன்னிட்டு வெளியிடப்பட்டுடைய சிறப்பு மலரையும் வெளியிட்டார் அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டோம், சரிங்களா. நெக்ஸ்ட் நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தினுடைய புதிய தலைவராக சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதியரசர்களில் ஒருவரான ஓய்வு பெற்ற நீதிபதி திரு வி பாரதிதாசன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவலை தான் நாம் இந்த இடத்துல பார்ப்போம், சரிங்களா. அதாவது தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்டோர் நலனுக்காக இது செயல்படுகிறது அப்படின்னு சொன்னால் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் செயல்படுகிறது. அந்த சமூகம் சார்ந்த மக்களுக்கு பல்வேறு வகையான பொருளாதார ரீதிகளில் உதவிகளை செய்ய, சட்ட ரீதியான உதவிகளை மேற்கொள்ள பல்வேறு வகைகளையும் உதவி புரிவதற்காக இந்த தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் செயல்பாட்டில் இருக்குது. இப்போ இதற்கான புதிய தலைவரை தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. அதுபோக அதனுடைய உறுப்பினர்களும் நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. நாம் இந்த இடத்துல தலைவராக யார் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்கள தான் பார்க்குறோம். புதிய தலைவர் யார் அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசராக இருந்து ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதிகளில் ஒருவரான வி பாரதிதாசன் செய்யப்பட்டிருக்கார் அப்படின்னு சொன்னால் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்க்குறோம், சரிங்களா. நெக்ஸ்ட் நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் தமிழ் இசைச்சங்கம் சார்பில் ஆண்டுதோறும் வழங்கப்படக்கூடிய விருதுகள், சரிங்களா. என்ன அதாவது தமிழ் இசையை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காலத்தில் தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு நிறுவனம் தான் என்ன அப்படின்னு சொன்னால் தமிழ் இசைச்சங்கம். இந்தியா மட்டும் இல்லாமல் உலகினுடைய பல்வேறு பகுதிகளிலும் தமிழ் இசையை பாதுகாத்து அதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அரும்பணியை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சங்கம் சார்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டுதோறும் விருதுகள் வழங்கப்பட்டு வருது. அந்த அடிப்படையில் 80வது ஆண்டு விழா இன்னும் ஒரு சில தினங்களில் கொண்டாடப்பட இருக்குது. முதலமைச்சர் அதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விருதாளர்களுக்கு பதக்கங்களையும் அந்த விருதையும் வழங்க இருக்கிறாரு. இப்போ அந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ரெண்டு நபர்களை தான் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் கர்நாடக இசையோட தொடர்புடையவங்க.
அதில் முதல் நபர் யார் அப்படின்னு சொன்னால் இசை பேரறிஞர் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்க அப்படின்னு சொன்னால் கர்நாடக பின்னணி இசை பாடைகளில் ஒருவரான டாக்டர் எஸ் சௌமியா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்க அப்படிங்கிற தகவலை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பண் இசை பேரறிஞர் விருது இந்த விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் ப சர்க்குரநாத ஓதுவார் அப்படின்னு கூடிய அந்த நபருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலையும் நாம் இந்த இடத்துல பார்ப்போம் சரிங்களா. இப்போ நம்ம இந்த இடத்துல தெரிந்து கொண்ட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் தமிழ் இசைச்சங்கம் சார்பில் ஆண்டுதோறும் வழங்கப்படக்கூடிய இசை பேரறிஞர் விருது டாக்டர் எஸ் சௌமியா அவர்களுக்கும் பண் இசை பேரறிஞர் விருது ப சர்க்குண குருநாத ஓதுவாருக்கும் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்ப்போம் சரிங்களா. நெக்ஸ்ட் நாம் அப்படி தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் ஒன்றிய அரசு மறு ஆய்வு மனு தாக்கல் செஞ்சிருக்குது உச்சநீதிமன்றத்தில். எதற்காக அப்படின்னு சொன்னால் உச்சநீதிமன்றம் சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த முன்னாள் பாரத பிரதமரான ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட ஒரு 6 நபர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் தன்னுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி விடுதலை செஞ்சுருக்கிறாங்க. இப்போ அந்த விடுதலை எதிர்த்து தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றிய அரசாங்கம் இந்திய அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனு தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. அதாவது எங்களுக்கு போதிய வாய்ப்புகள் வழங்கப்படலை, நேரம் எங்களுக்கு தரப்படலை, இன்னும் நாங்கள் எங்களுக்கு நேரம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இன்னும் வலுவான வாதங்களை உங்களுக்கு முன்னால் எடுத்து வைக்க முடியும் அப்படிங்கிறத உச்சநீதிமன்றத்தில் தெரியப்படுத்தி என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய விடுதலையை எதிர்த்து இந்திய அரசாங்கம் மறு ஆய்வு மனு தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னால் அவங்க 6 பேர் விடுதலை செய்யப்பட்டாங்க, நளினி சாந்தன் அவங்கள விடுதலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற தகவல் நம்ம பார்த்துருப்போம். இப்போ அந்த விடுதலைக்கு எதிராக ஒன்றிய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் மறு ஆய்வு மனு தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்க்குறோம் சரிங்களா. நெக்ஸ்ட் நான் பார்க்கக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் அடுத்த பாயிண்ட் பாருங்க, காசி தமிழ் சங்கமம் சரிங்களா. அது என்ன காசி தமிழ் சங்கமம் அப்படின்னா, காசி அப்படின்னு நமக்கு தெரியும் இந்தியாவுடைய தொன்மையான பழமையான ஒரு புராதான நகரம் தான் வாரணாசி காசி. இப்போ அந்த காசிக்கும் தமிழகத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த பழமையான தொன்மையான பாரம்பரியத்தை மீட்டெடுக்கக்கூடிய வகையில் இந்திய அரசாங்கம் அதாவது இந்திய அரசாங்கத்தினுடைய பல்வேறு துறைகள் அதாவது ஒன்றிய கல்வித்துறை, ஒன்றிய கலாச்சாரத்துறை, அதுபோக இன்னும் ஒரு சில துறைகள், அதுபோக பார்த்தீங்கன்னு சொன்னால் உத்தரப்பிரதேச மாநில அரசாங்கம் இவங்கெல்லாம் இணைந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த நிகழ்வை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியோட பேர் தான் என்ன அப்படின்னு சொன்னால் காசி தமிழ் சங்கமம். சற்றேறக்குறைய ஒரு மாதம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாரணாசியில் பல்வேறு நிகழ்வுகள் நடத்தப்பட இருக்குது. இதில் தமிழ்நாட்டில் இருந்து கல்விப்புலத்தை சார்ந்த கல்விப்புலம் மட்டும் இல்லாமல் பல்வேறு தரப்பையும் சார்ந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த நிகழ்வுகளை பங்கெடுக்க இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடும்படியான விஷயம். இதனுடைய தொடக்க நிகழ்வு வாரணாசியில் நடைபெற்று இதில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் இந்த நிகழ்வுகளை முறைப்படி தொடங்கி வைத்தார் அப்படிங்கிற தகவல் தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டினுடைய முன்னணி இசையமைப்பாளர்கள் ஒருவரும் நியமன எம்பியாக இருக்கக்கூடிய இளையராஜா உட்பட பல்வேறு நபர்கள் கலந்துக்கிட்டாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் உத்தரப்பிரதேசத்தினுடைய சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் யோகி ஆதித்யநாத் கலந்துக்கிட்டார். அதே போல் உத்தரப்பிரதேசத்தினுடைய தற்போதைய கவர்னர் அவங்களும் கலந்துக்கிட்டாங்க. இதுபோக நிறைய தமிழ்நாட்டை சார்ந்த நிறைய நபர்கள் பங்கெடுத்துக்கிட்டாங்க இந்த நிகழ்வுகளில். இப்போ இந்த நிகழ்வுகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டார்டிங் ப்ரோக்ராமுக்குள்ளே ஆரம்ப தின நிகழ்வுகள் அதை பிரதமர் தொடங்கி வச்சு சிறப்புரையெல்லாம் ஆட்சி திருக்குறளை ஒரு 13 மொழிகள் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு திருக்குறள். அந்த திருக்குறள் புத்தகங்களை என்ன செஞ்சான்னு சொன்னால் பிரதமர் இந்த நிகழ்வுகளை வெளியிட்டார். என்னென்ன மொழிகள் எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சமஸ்கிருதம், சான்ஸ்கிரிட், ஹிந்தி, மலையாளம், அராபிக் அண்ட் உருது அண்ட் நேபாளி உட்பட இன்னும் ஒரு 13 மொழிகள் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இது சேர்த்து மொத்தம் 13 மொழிகளில் திருக்குறள் டிரான்ஸ்லேட் செய்யப்பட்டிருக்கு. அந்த டிரான்ஸ்லேட் செய்யப்பட்ட திருக்குறள் புத்தகங்களையும் பிரதமர் இந்த நிகழ்வுகளில் வெளியிட்டார் அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்ப்போம் சரிங்களா. மத்திய செம்மொழி ஆய்வு நிறுவனம் சார்பில் அந்த புத்தகங்கள்லாம் டிரான்ஸ்லேட் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கு ரைட். அப்போ நாம் இந்த இடத்துல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் பழமையான நகரமான காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த பழமையான பாரம்பரிய புனிதமிக்க அந்த உறவுகளை மேம்படுத்தக்கூடிய வகையில் அது குறித்த விஷயங்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்திய அரசாங்கம் சார்பில் இந்திய அரசாங்கத்தினுடைய பல்வேறு துறைகளும் உத்தரப்பிரதேச மாநில அரசாங்கம் இணைந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் காசி தமிழ் சங்கமம் அப்படிங்கிற பேரில் ஒரு நிகழ்வு ஒருங்கிணைச்சிருக்கிறாங்க. அந்த ஆரம்ப நிகழ்வுகளில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு 13 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறள் புத்தகத்தை வெளியிட்டார் அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்ப்போம் சரிங்களா. நெக்ஸ்ட் நான் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் பாரத பிரதமருடைய அருணாச்சல பிரதேச பயணம் சரிங்களா. பாரத பிரதமர் அருணாச்சல பிரதேசத்தில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வச்சா அதில் குறிப்பிடும்படியான ரெண்டு நிகழ்வுகளை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஏற்கனவே நம்ம இது குறித்த தகவல்களை முன்னாலே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். என்ன அப்படின்னு சொன்னால் அருணாச்சல பிரதேச மாநிலத்தினுடைய முதலாவது பசுமை விமான நிலையம் கட்டமைக்கப்பட்டிருக்குது. அதனுடைய தலைநகரமான இட்டாநகர்லேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் தொலைவில் என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த விமான நிலையத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த விமான நிலையத்திற்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம என்ன பேர் வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம முன்னாலே பார்த்துருப்போம். ஒன்றிய அரசாங்கத்துக்கு அனுமதி வழங்கியிருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். டோனி போலோ விமான நிலையம், டோனி அப்படின்னா சூரியன், போலோ அப்படின்னா சந்திரன் அந்த பாஷையில் அதை அந்த
அருணாச்சல பிரதேச மாநிலத்தினுடைய தொன்மை கலாச்சாரம் பாரம்பரியத்தை நினைவு கூறக்கூடிய வகையில் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, டோனி போலோ அப்படிங்கிற பேர்ல அந்த விமான நிலையத்திற்கு பெயர் சூட்டப்பட்டிருக்குது. 2019 பாரத பிரதமரால் அடிக்கல் நாட்டப்பட்டு தற்போது சற்றேறக்குறைய 645 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த விமான நிலையம் என்ன செய்யப்பட்டிருக்கு உருவாக்கப்பட்டிருக்குது. அந்த விமான நிலையத்தை பிரதமர் என்ன பண்ணார் அப்படின்னு முறைப்படி தொடங்கி வைத்தார் அப்படிங்கிற தகவலை பார்க்கிறோம். அதோட இணைந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அருணாச்சல பிரதேசத்துல கமங் மாவட்டத்தில் கமங் நீர்மின் நிலையம் உருவாக்கப்பட்டிருக்கு. சற்றேறக்குறைய 8450 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 600 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட அந்த நீர்மின் நிலையத்தையும் பிரதமர் தொடங்கி வைத்திருக்கிறார் அப்படிங்கிற தகவலை நாம இந்த இடத்துல பார்க்கணும் சரிங்களா. இப்போ நாம இந்த இடத்துல ரெண்டு மிக முக்கியமான நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கிட்டோம். பாரத பிரதமர் அருணாச்சல பிரதேசத்தில் அந்த மாநிலத்தினுடைய முதலாவது பசுமை விமான நிலையம் என அழைக்கப்படக்கூடிய டோனி போல விமான நிலையத்தை தொடங்கி திறந்து வச்சார். முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்களால் இயங்கக்கூடிய வகையில் இந்த முழு விமான நிலையம் என்ன செய்யப்பட்டிருக்கு வடிவமைக்கப்பட்டிருக்குது. அதிநவீனமான கருவிகளை கொண்டு கருவிகளால் இயக்கப்படக்கூடிய வகையில் இந்த விமான நிலையம் ரொம்ப அற்புதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிட முடியாத விஷயம். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அருணாச்சல பிரதேசத்தில் கமங் நீர்மின் நிலைய திட்டத்தையும் பிரதமர் தொடங்கி வச்சார் அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்த்தோம் சரிங்களா. நெக்ஸ்ட் நம்ம உடைய தகவல் அப்படின்னு சொன்னால், ஒரு 2 நாள் கருத்தரங்கம், 2 நாள் சமிட், 2 நாள் மீட்டிங் எங்கே நடந்துச்சு அப்படின்னா புதுடில்லியில் நடந்துச்சு. இது என்ன மீட்டிங் அப்படின்னு சொன்னால், இந்தியாவால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு மீட்டிங். அதாவது இந்த பயங்கரவாதத்திற்கு பல்வேறு உலக நாடுகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், நிதி உதவி வழங்குறாங்க. அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய பயங்கரவாத குழுக்களுக்கு நிதி உதவி செஞ்சு அவங்க வேறு நாட்டில் அந்த தீவிரவாத குழுக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் தீவிரவாத தாக்குதல்கள் நடத்துகிறாங்க. இப்போ இந்த பயங்கரவாதத்துக்கு நிதி எப்படி போய் சென்று சேர்கிறது, அதை எப்படி தடுப்பது அப்படிங்கிறது குறித்த அது சம்பந்தப்பட்ட ஆலோசனைகளை வழங்குவதற்கான அமைச்சர்கள் வாயிலான அமைச்சர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு 2 நாள் கருத்தரங்கம் தான் எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் புதுடில்லியில் நடந்துச்சு சரியா. பயங்கரவாதத்துக்கு நிதியதிப்பதை எவ்வாறு தடுப்பது என்பது தொடர்பாக சர்வதேச அளவில் அமைச்சர்கள் நிலையிலான கருத்தரங்கம். இதில் இந்தியா சார்பில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்துகிட்டது. பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் பங்கேற்று உரையெல்லாம் ஆச்சினார் அப்படிங்கிறது குறிப்பிட முடியாத விஷயம். பல்வேறு உலக நாடுகளை சார்ந்த உயரதிகாரிகள் தலைவர்கள் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைப்புகளை சார்ந்தவங்களை என்ன பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க சரியா. இப்போ நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல் இங்கே என்ன அப்படின்னா, பயங்கரவாதத்துக்கு நிதியளிப்பதை எவ்வாறு தடுப்பது என்பது தொடர்பான 2 நாள் கருத்தரங்க எங்கே நடந்துச்சு அப்படின்னா புதுடில்லியில் நடந்துச்சு சரிங்களா. அடுத்து நம்ம அவருடைய தகவலை ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ண தகவல் தான், இந்தியாவினுடைய முதலாவது ராக்கெட் விக்ரம் எஸ் வந்து கூடிய விரைவில் விண்ணுக்கு செலுத்தப்படுறதுக்கு அப்படிங்கிறத நம்ம முந்தைய வகுப்பில் பார்த்துருப்போம். இப்போ அதே விக்ரம் எஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெற்றிகரமாக என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், நவம்பர் 18 ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய சதீஸ்தவான் ஏவுதளத்திலிருந்து இஸ்ரோ சார்பில் விண்ணுக்கு அனுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அதாவது இந்தியாவில் விண்வெளித்துறையில் தனியார் நிறுவனங்களும் பங்கெடுப்பு செய்யணும் அப்படிங்கிறதற்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், தனியார் நிறுவனங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தை சார்ந்த ஸ்கை ரூட் அப்படிங்கக்கூடிய நிறுவனம் முதல் முறையாக இந்தியாவினுடைய தனியார் ராக்கெட் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் டிசைன் பண்ணினாங்க. அந்த டிசைன் பண்ணப்பட்ட ராக்கெட்டோட பேர் தான் என்ன அப்படின்னு சொன்னால் விக்ரம் எஸ். இப்போ அந்த விக்ரம் எஸ் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் வெற்றிகரமாக விண்ணுக்கு செலுத்தப்பட்டு சோதித்து பார்க்கப்பட்டிருக்குது. வெற்றிகரமாக அது அமைந்தது அப்படிங்கிறதே நாம் இந்த இடத்துல பார்க்கணும் சரிங்களா. இந்த ஸ்கை ரூட் நிறுவனத்தினுடைய திட்டத்தோட பேர் என்ன அப்படின்னு சொன்னால் பிராரம்பம் அப்படின்னா தொடக்கம் அப்படிங்கிற அர்த்தம் சரிங்களா. ஸ்டார்ட் பண்ணுறது அந்த ஸ்டார்ட் அப்படிங்கிற அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த விக்ரம் எஸ் டிசைன் செய்யப்பட்டுச்சு. இந்த விக்ரம் எஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 545 கிலோ எடையை சுமந்து செல்லக்கூடிய வகையில் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் டிசைன் செய்யப்பட்டிருக்குது. அவ்வளோ வெயிட் தோங்கி செல்ல மாதிரியான ராக்கெட் அது. 3D அச்சு மற்றும் 3D பிரிண்டர் மற்றும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கார்பன் சேப் உலோகங்களை கொண்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இதை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 6 மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய வகையில் இது டிசைன் செய்யப்பட்டிருக்குது. இது விண்ணுக்கு அனுப்பும்போது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 83 இலை கொண்டு ஒரு 3 ஆய்வு சாதனங்கள் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் விண்ணுக்கு செலுத்தப்பட்டுச்சு. அது ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த ராக்கெட் மேலே எழும்பி போகும்போது வெளியில் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களால் அழுத்தம் இன்ன பிற விஷயங்களால் இந்த ராக்கெட் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறது அதாவது அஃபெக்ட் ஆகுதா அப்படிங்கிறத பற்றி ரிசர்ச் செய்வதற்காக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அதில் பொருத்தியிருந்தாங்க. அது டேட்டாஸை கலெக்ட் பண்ணி என்ன பண்ணி அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு அனுப்பி வச்சுச்சு அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம் சரியா. ரைட், இப்போ நாம் இந்த இடத்துல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்தியாவினுடைய முதலாவது தனியார் ராக்கெட் ஹைதராபாத்தை சார்ந்த ஸ்கை ரூட் அப்படிங்கிற நிறுவனம் சார்பில் உருவாக்கப்பட்டிருக்குது. அந்த ராக்கெட்டோட பேர் என்ன அப்படின்னு சொன்னால் விக்ரம் எஸ். இது இஸ்ரோவால் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் ஆந்திராவில் இருக்கக்கூடிய சதீஸ்தவான் ஏவுதளத்திலிருந்து வெற்றிகரமாக விண்ணுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்த்தோம் சரிங்களா. நெக்ஸ்ட் நாம் பகுதி தகவல் எப்படின்னு சொன்னால் ஒரு அவார்டு ஒன்று பார்க்க இருக்கிறோம். அவார்டோட பேர் என்ன அப்படின்னு சொன்னால் மகாத்மா காந்தி மண்டேலா விருது சரிங்களா. இதை யாருங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் தர்மசாலாவில் காந்தி மண்டேலா அறக்கட்டளைன்னு ஒரு அமைப்பு இருக்குது. இந்த அமைப்பு சார்பில் வழங்கப்படக்கூடிய விருது யார் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் சர்வதேச அளவில்
அமைதி, நல்லிணக்கம், விடுதலை இதற்காக பாடுபடக்கூடிய உலக தலைவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, இவங்களை தேர்ந்தெடுத்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஆண்டுதோறும் இந்த விருதுகளை கொடுக்குறாங்க. அந்த அடிப்படையில் இந்த ஆண்டுக்கான விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, திபெத்தை சார்ந்த பௌத்த மத குருவான தலாய் லாமா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை தான் நாம் இந்த இடத்துல பார்க்க சரிங்களா. ரைட், அப்ப நாம் இந்த இடத்துல தெரிந்து கொண்ட தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, தர்மசாலால இருக்கக்கூடிய காந்தி மண்டேலா அறக்கட்டளை சார்பில் வழங்கப்படக்கூடிய மகாத்மா காந்தி மண்டேலா விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, பௌத்த மத குருவான திபெத்தை சார்ந்த தலாய் லாமாவுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்த்தோம் சரிங்களா. நெக்ஸ்ட் நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், மேற்கு வங்க மாநிலத்திற்கான புதிய ஆளுநராக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியான சி வி ஆனந்த போஸ் என்ன செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு சொன்னால் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. இதற்கு முன்னால் அந்த மாநிலத்தினுடைய கவர்னராக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜெகதீப் தன்கர் இருந்தார். இப்போ ஜெகதீப் தன்கர் துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டனால அந்த இடம் கேப் இருந்துச்சு. மணிப்பூர் ஆளுநருக்கு என்ன செய்யப்பட்டுச்சுன்னு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டிருந்துச்சு. இப்போ என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், இல கணேசன் அவர்கள் கூடுதல் பொறுப்பில் இருந்தாப்புல இப்போ முறைப்படியான ஆளுநர் என்ன செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னா குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. அந்த அடிப்படையில் புதிய ஆளுநர் யார் அப்படின்னு சொன்னால் சி வி ஆனந்த போஸ். இவர் 1977 சேர்ந்த கேரள பிரிவு ஐஏஎஸ் அதிகாரி. இவர் கேரள மாநிலத்திலையும் பல்வேறு துறைகளில் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. இந்திய அரசாங்கத்தினுடைய பல துறைகளில் ஒர்க் பண்ணியிருக்காரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 2011 தேசிய அருங்காட்சியகத்தினுடைய நிர்வாக தலைவராகவும் பணியாற்றியிருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம் சரியா. ரைட், அப்போ நாம் இந்த இடத்துல இருந்து கொண்டது மேற்குவங்க மாநிலத்தினுடைய புதிய ஆளுநராக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியான சி வி ஆனந்த போஸ் நியமிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. நெக்ஸ்ட் நாம் பார்க்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு சொன்னா, அருண் கோயல். இந்திய தேர்தல் ஆணையர்கள் ஒருவராக என்ன செய்யப்பட்டிருக்கார் அப்படின்னு சொன்னா, இந்திய அரசாங்கத்தால் நியமனம் செய்யப்பட்டிருக்கிற அப்படிங்கிற தகவலை தான் நாம் இந்த இடத்துல பாக்குறோம். இவர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 1985 சார்ந்த பஞ்சாப் பிரிவு ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒருவராக இருக்கிறாரு. இவர் இப்ப பொறுப்பேற்கிறாரு. இப்ப ஏற்கனவே பாத்தீங்கன்னு சொன்னா தலைமை தேர்தல் ஆணையராக யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ராஜீவ் குமார் இருக்கிறார். அதுபோக இன்னும் ஒரு தேர்தல் ஆணையராக யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அனுப் சந்திர பாண்டே இருக்கிறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரோட இணைந்து இவரும் செயல்படுவார் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். 2025 ராஜீவ்குமார் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா ரிட்டையர்ட் ஆகிறாரு. ராஜீவ்குமார் ரிட்டையர்டு ஆனதுக்கு அப்புறமாக இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் ஆணையராக மாறக்கூடிய வாய்ப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அருண் கோயலுக்கு இருக்குது. அந்த அடிப்படையில் 2025 வரைக்கும் இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் ஆணையராக இந்த அருண் கோயல் செயல்பட இருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம் சரியா. ரைட், அப்ப நாம் இந்த இடத்துல தெரிந்து கொண்ட தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, இந்தியாவினுடைய புதிய தேர்தல் ஆணையராக யார் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அருண் கோயல் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவலை பாக்குறோம். இந்தியாவினுடைய தற்போதைய தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னா ராஜீவ்குமார். மற்றொரு தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னா அனுப் சந்திர பாண்டே சரிங்களா. நெக்ஸ்ட் நாம் பக்கத்து தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, சஞ்சய்குமார் மிஸ்ரா சரிங்களா. சஞ்சய்குமார் மிஸ்ரா யார் அப்படின்னு சொன்னா, அமலாக்கத்துறையினுடைய இயக்குநராக இருப்பவர் தான் சஞ்சய்குமார் மிஸ்ரா. இப்போ அவருக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, பதவி நீட்டிப்பு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும் சரிங்களா. அதாவது ஏற்கனவே அவர் தான் இருந்தார். ரெண்டு மூணு தடவை என்ன பண்ணாங்கன்னு சொன்னா பதவியை நீட்டிப்பு செஞ்சு, இப்போ மூன்றாவது முறையாக ஓராண்டு காலத்துக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா பதவி நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்குது. இந்த அமலாக்கத்துறை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்தியாவில் நிதியமைச்சகத்து கீழ் செயல்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான துறை. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கருப்பு பண மோசடி தடுப்பு சட்டம், தலைமறைவு நிதி மோசடியாளர்கள் சட்டம், அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம், இந்த சட்டங்கள் எல்லாம் செயல்படுத்துவதில் மிக முக்கியமான அமைப்பாக எது செயல்படுகிறது அப்படின்னு சொன்னா, இந்த அமலாக்கத்துறை செயல்படுகிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க சரியா. ரைட், அப்ப நாம் இந்த இடத்துல தெரிந்து கொடுத்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, அமலாக்கத்துறையினுடைய தற்போதைய இயக்குநராக இருக்கக்கூடிய சஞ்சய்குமார் மிஸ்ராவுடைய பதவிக்காலம் மூன்றாவது முறையாக மேலும் ஒரு ஆண்டுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா. நெக்ஸ்ட் நாம கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, இந்தியாவுக்கு சர்வதேச அளவில் ஒரு அவார்டு ஒன்று கிடைச்சிருக்கு அப்படிங்கிற தகவல் தான் பாக்குறோம். எதற்காக இந்த அவார்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, குடும்ப கட்டுப்பாடு முறைகளை நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ரொம்ப சிறப்பாக செயல்படுத்தியதற்காக இந்தியாவுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா இந்த விருது கிடைச்சிருக்கு. அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா, தாய்லாந்தில் இருக்கக்கூடிய பட்டாயா அப்படிங்கக்கூடிய சிட்டியில குடும்ப கட்டுப்பாடு தொடர்பான சர்வதேச மாநாடு நடந்துச்சு. இப்போ இந்த மாநாட்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உலகத்திலேயே அந்த குடும்ப கட்டுப்பாட்டு முறைகளை ரொம்ப சீரும் சிறப்புமாக செயல்படுத்தக்கூடிய நாடு அப்படிங்கிற அடிப்படையில் இந்தியாவுக்கு விருது வழங்கப்பட்டிருக்குது. இந்த விருதை இந்த ஆண்டு பெற்றக்கூடிய ஒரே நாடாக இந்தியா மாறி இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். குடும்ப கட்டுப்பாட்டை அமல்படுத்துவதில் சிறப்பான தலைமைத்துவத்திற்கான விருது 2022 இந்தியாவுக்கு செய்யப்பட்டிருக்குது வழங்கப்பட்டிருக்கு சரிங்களா. ரைட், அப்போ நாம் இந்த இடத்துல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், குடும்ப கட்டுப்பாட்டு முறையே ரொம்ப சீரும் சிறப்புமாக செயல்படுத்தப்படக்கூடிய இந்தியாவுக்காக என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், குடும்ப கட்டுப்பாட்டை அமல்படுத்துவதில் சிறப்பான தலைமைத்துவத்திற்கான விருது வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்த்தோம் சரிங்களா. நெக்ஸ்ட் நாம் அவருடைய தகவல் என்னன்னு சொன்னால், யுத்த அபியாஸ் 2022 யுத்த அபியாஸ் அப்படிங்கிறது ஒரு கூட்டு ராணுவ போர் பயிற்சி. இது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நடைபெறக்கூடிய நீண்ட காலமாக நடைபெறக்கூடிய ஒரு கூட்டு ராணுவ போர் பயிற்சி, ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் 18வது ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் எங்கே நடைபெறுகிறது அப்படின்னு சொன்னால், உத்தரகாண்டில் நடைபெறுகிறது. இதில் இந்தியா சார்பில் அஸ்ஸாம் படைப்பிரிவை சார்ந்த வீரர்களும், அமெரிக்கா சார்பில் 11வது வான்வழி பிரிவு வீரர்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் பங்கெடுத்துக்கொண்டு தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம் சரியா. அப்போ இங்கே மெயினாக நம்ம தெரிஞ்சு கொண்டது, 18வது யுத்த அபியாஸ் எங்கே நடைபெற்றுன்னா இந்தியாவில் உத்தரகாண்டில். இது எந்த இரு நாடுகளுக்கு இடைப்பட்ட கூட்டுறான போர் பயிற்சினா, இந்தியா அண்ட் அமெரிக்கா சரிங்களா.
நெக்ஸ்ட் நான் தெரிந்து கொள்ளக்கூடிய நபர் யாருன்னா, இது ஒரு அப்பாயின்மெண்ட் தான். என்ன அப்பாயின்மெண்ட் அப்படின்னா, ஃபிஃபா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, சர்வதேச கால்பந்து சம்மேளனம். அதனுடைய புதிய தலைவராக மீண்டும் ஒரு முறை, இரண்டாவது முறையாக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சுவிட்சர்லாந்து நாட்டை சார்ந்த ஞானி இன்ஃபான்டினோ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவலை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஏற்கனவே அவர் தான் தலைவராக செயல்படுகிறார். இப்போ மீண்டும் இரண்டாவது ஒரு முறையாக செய்யப்பட்டிருக்கார் அப்படின்னு சொன்னால், தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. தலைவருக்கான தேர்தலில் வேற யார் என்ன பண்ணல அப்படின்னு சொன்னால், வேட்புமனு தாக்கல் செய்யப்படல. அந்த அடிப்படையில் அன்னபோஸ்டாக இரண்டாவது முறையாக சுவிட்சர்லாந்து நாட்டை சார்ந்த இந்த ஞானி இன்ஃபான்டினோ செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு சொன்னால், ஃபிஃபாவினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. ஃபிஃபா உலகக்கோப்பை போட்டிகள்லாம் தற்போது கத்தாரில் தொடங்கியிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நன்றாக தெரியும். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் அதுக்குரிய தகவல்களை பார்க்கலாம். சரியா, நெக்ஸ்ட் நான் பார்க்கக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், தாய்லாந்தில் நடைபெற்ற ஆசிய கோப்பை டேபிள் டென்னிஸ் போட்டி 2022, இதில் மகளிருக்கான ஒற்றையர் பிரிவில் இந்தியாவை சேர்ந்த மணிக்கா பத்திரம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், ஒரு அருமையான சாதனம் நிகழ்த்திருக்கிறாங்க. இவங்க வெண்கலத்திற்கான போட்டியில் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், ஜப்பான் நாட்டு வீராங்கனையான ஹினா ஹயதா அப்படிங்கக்கூடிய வீராங்கனை எதிர்த்து விளையாண்டாங்க. இதில் ரொம்ப அற்புதமாக விளையாண்ட மணிக்கா பத்திரம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஆசிய கோப்பை டேபிள் டென்னிஸ் போட்டியில் முதல் முறையாக பதக்கம் வென்றக்கூடிய முதல் இந்திய வீராங்கனை அப்படிங்கிற பெருமைக்குரிய நபராக யார் மாறியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், மணிக்கா பத்திரா மாறியிருக்கிறாங்க. சரியா, ரைட். அப்போ நாம் இதோட தெரிந்து கொண்ட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், தாய்லாந்தில் பேங்காங்கில் நடைபெற்ற ஆசிய கோப்பை டேபிள் டென்னிஸ் போட்டி 2022 மகளிருக்கான ஒற்றையர் பிரிவில் இந்திய வீராங்கனை மணிக்கா பத்திரா வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்கிறாங்க. இதன் மூலமாக இந்த போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை அப்படிங்கிற பெருமைக்குரிய நபராக பத்ரா மாறி இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை நாம இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா, ரைட். நம்ம ரீகேப் பார்க்கறதுக்கு ஆரம்பத்தில் என்ன பார்த்தா அப்படின்னு சொன்னால், நவம்பர் 18 உலகளாவிய அளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இயற்கை மருத்துவம் குறித்து விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்கான நேச்சுரோபதி டே அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிற தகவலை பார்த்தா, இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னு சொன்னால், நேச்சுரோபதி அண்ட் இன்டராக்டிவ் மெடிசின். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நவம்பர் 19 உலகளாவிய அளவில் சர்வதேச ஆண்கள் தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிற தகவலை பார்த்தா, இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னு சொன்னால், ஹெல்பிங் மென் அண்ட் பாய்ஸ். அதே போல் நவம்பர் 19 உலகளாவிய அளவில் கழிவறை பயன்பாடு குறித்த விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்காக வேல் டாய்லெட் டே அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிற தகவலை பார்த்தா, இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னு சொன்னால், லெட்ஸ் மேக் த இன்விசிபிள் விசிபிள் அப்படிங்கிறது இந்த ஆண்டுக்கான தீம். அடுத்த நவம்பர் 19 உலகளாவிய அளவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இளம் சிறார் மேலே தொடுக்கப்படக்கூடிய பலவிதமான துஷ்பிரயோகங்கள்ல இருந்து அவங்கள பாதுகாப்பதற்கான, அது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான ப்ரிவென்ஷன் ஆஃப் சைல்டு அபியூஸ் டே அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்த்தோம். அடுத்த நவம்பர் 20 உலகளாவிய அளவில் இளம் குழந்தைகளுக்கான சிறார்களுக்கான யூனிவர்சல் சில்ட்ரன்ஸ் டே அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிற தகவலை பார்த்தா, இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னு சொன்னால், இன்க்ளூஷன் ஃபார் ஆவரி சைல்டு. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், மக்கள் மத்தியில் பாரம்பரியம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக வேர்ல்டு ஹெரிடேஜ் உலக பாரம்பரிய வாரம் நவம்பர் 19 25 வரைக்கும் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிற தகவல் நாம் இந்த இடத்துல பார்த்தா. அடுத்தாக பார்த்தீங்கன்னு சொன்னால், வவுசியினுடைய 150வது பிறந்த ஆண்டை முன்னிட்டு தமிழ்நாடு அரசாங்கம் சார்பில் வவுசி சம்பந்தப்பட்ட அனைத்து தகவல்களும் தொகுக்கப்பட்டு ஒரு இணையதள பக்கத்தில் மின்னுருவாக்கம் செய்யப்பட்டு பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்காக தொடங்கி வைக்கப்பட்டிருக்குது. அந்த இணையப்பக்கத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். அது போக மட்டும் இல்லாமல், 150வது பிறந்த ஆண்டை முன்னிட்டு சிறப்பு மலரை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டார் அப்படிங்கிற தகவலை பார்த்தோம். அந்த வெப்சைட் என்ன அப்படின்னு சொன்னால், www.tamildigitallibrary.in/voc. சரிங்களா, அடுத்தா பார்த்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்டோர் நலனுக்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தினுடைய புதிய தலைவராக சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதிகளில் ஒருவரான திரு வி பாரதிதாசன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவலை பார்த்தோம். அடுத்தாக பார்த்தீங்கன்னு சொன்னால், தமிழ் இசைச்சங்கம் சார்பில் வழங்கப்படக்கூடிய இந்த ஆண்டுக்கான விருதுகளில் இசை பேரறிஞர் விருது டாக்டர் எம் சௌமியா அவர்களுக்கும், பண் இசை பேரறிஞர் விருது திரு பா சர்க்குணநாத ஓதுவாருக்கும் வழங்கப்பட இருக்கு அப்படிங்கிற தகவல் நம்ம இந்த இடத்துல பார்த்தோம். அடுத்தாக பார்த்தீங்கன்னு சொன்னால், சமீபத்தில் உச்சநீதிமன்றம் தன்னுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தொடர்புடைய 6 குற்றவாளிகள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், முன்கூட்டியே விடுதலை பண்ணாங்க. இப்போ அந்த விடுதலைக்கு எதிராக என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்திய அரசாங்கம் மறு ஆய்வு மனுவை சீராய்வு மனு தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்த்தோம். அடுத்தாக பார்த்தீங்கன்னு சொன்னால், தமிழ்நாட்டிற்கும் தொன்மையான நகரமான வாரணாசிக்கும் இடையே இருக்கக்கூடிய தொடர்பை பழமையை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் காசி தமிழ் சங்கம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை உத்தரப்பிரதேச மாநில அரசாங்கம் இந்திய கல்வி அமைச்சகம் மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சகத்தோடு இணைந்து நடத்த இருக்கிறாங்க. ஒரு மாத காலம் இந்த நிகழ்வுகள் நடைபெற இருக்குது. இதில் தமிழ்நாட்டிலிருந்து பல துறை சார்ந்த நண்பர்கள் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. இதனுடைய ஆரம்ப நிகழ்வுகளை பாரத பிரதமர் கலந்து கொண்டு அந்த நிகழ்வை தொடங்கி வைத்து 13 வெவ்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறள் புத்தகங்களையும் வெளியிட்டார் அப்படிங்கிற தகவல் நாம் இந்த இடத்துல பார்த்தோம். அடுத்தாக பார்த்தீங்கன்னு சொன்னால், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அருணாச்சல பிரதேச மாநிலத்தினுடைய முதலாவது பசுமை விமான நிலையமான டோனிபோல விமான நிலையத்தை திறந்து வச்சார் அப்படிங்கிற தகவலை பார்த்தோம். சற்றேறக்குறைய 645 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இது உருவாக்கப்பட்டிருக்குது. அதே போல் அங்கே இருக்கக்கூடிய கமங் மாவட்டத்தில் கமங் நீர்மின் நிலையத்தையும் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் தொடங்கி வச்சிருக்கிறாரு. சற்றேறக்குறைய 8450 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 600 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்டது இது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்தாக பார்த்தீங்கன்னு சொன்னால், பயங்கரவாதத்திற்கு நிதி அளிப்பதை எவ்வாறு தடுப்பது என்பது தொடர்பாக சர்வதேச அளவில் அமைச்சர்கள் அளவிலான மாநாடு 2 நாள் கருத்தரங்கம் புதுடெல்லியில் இந்தியா சார்பில் நடத்தப்படுச்சு அப்படிங்கிற தகவலை பார்த்தோம். இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாரத பிரதமர் நரேந்திர மோடி உட்பட பல்வேறு நபர்கள் இதில் கலந்து கொண்டாங்க. பல உலக நாடுகளை சார்ந்த
உயர் அதிகாரிகளும் இதில் பங்கெடுத்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். அடுத்தாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்தியாவுடைய முதலாவது தனியார் ராக்கெட்டான ஸ்கைரூட் நிறுவனம் சார்பில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய விக்ரம் எஸ் அப்படிங்கக்கூடிய அந்த ராக்கெட் வெற்றிகரமாக இஸ்ரோ சார்பில் ஸ்ரீஹரிகோட்டால இருந்து சதீஸ்தவான் ஏவுதளத்திலிருந்து விண்ணுக்கு அனுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை பார்த்தோம். சற்றேறக்குறைய 545 கிலோ எடையை சுமந்து செல்லக்கூடிய வகையில் இது டிசைன் செய்யப்பட்டிருக்குது. 3D பிரிண்டர் மற்றும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கார்பன் சேர்ம உலோகங்களை கொண்டு இது டிசைன் செய்யப்பட்டிருக்கு. 6 மீட்டர் உயரமுடையது இந்த ராக்கெட். இந்த ராக்கெட்டில் 3 ஆய்வுக்கலன்கள் என்ன செய்யப்படுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ராக்கெட்டை சர்ஃபேஸில் அதாவது அட்மாஸ்பியரில் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா அப்படிங்கிறது குறித்த தகவல்களை கலெக்ட் பண்ணுவதற்காக 3 ஆய்வு சாதனங்கள் இதில் வச்சு அனுப்பப்பட்டுச்சு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த திட்டத்தோட பேர் என்ன அப்படின்னுச்சுன்னா பிராரம் அதாவது தொடக்கம்னு அர்த்தம் சரிங்களா. நெக்ஸ்ட் நான் பார்த்தவர்கள் என்ன அப்படின்னு சொன்னால் தர்மசாலாவில் இருக்கக்கூடிய காந்தி மண்டேல அறக்கட்டளை சார்பில் ஆண்டுதோறும் வழங்கப்படக்கூடிய மகாத்மா காந்தி மண்டேலா விருது இந்த ஆண்டு திபெத்தை சார்ந்த பௌத்த மத குருவான தலாயலாமா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. இந்த விருதான சர்வதேச அளவில் அமைதி நல்லிணக்கம் விடுதலை முன்னெடுக்கக்கூடிய சர்வதேச தலைவர்களுக்கு வழங்கப்படுகிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக மேற்குவங்க மாநிலத்தினுடைய புதிய ஆளுநராக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியான சிவி ஆனந்தபோஸ் நியமிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற தகவலை பார்த்தோம். அதே போல இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையர்களில் ஒருவராக ஐஏஎஸ் அதிகாரியான அருண்கோயல் நியமனம் செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கிற தகவலை பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அமலாக்கத்துறையினுடைய தற்போதைய இயக்குநராக இருக்கக்கூடிய சஞ்சய்குமார் மிஸ்ராவினுடைய பதவிக்காலத்தை 3வது முறையாக மேலும் ஒரு ஆண்டுக்கு இந்திய அரசாங்கம் நீட்டிப்பு செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் நாம் இந்த இடத்துல பார்த்தோம். அடுத்தாக பார்த்தீங்கன்னு சொன்னால் குடும்ப கட்டுப்பாட்டு முறைகளை ரொம்ப சீரும் சிறப்பாக செயல்படுத்துனதுக்காக இந்திய அரசாங்கத்துக்கு சர்வதேச அளவில் குடும்ப கட்டுப்பாடை அமல்படுத்துகிற சிறப்பான தலைமைத்துவத்திற்கான விருது வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் நாம் இந்த இடத்துல பார்த்தோம். இந்த விருது பார்த்தீங்கன்னு சொன்னால் தாய்லாந்து நடைபெற்ற குடும்ப கட்டுப்பாடு தொடர்பான சர்வதேச மாநாட்டில் வழங்கப்பட்டிருக்குது. அடுத்தாக இந்தியா மற்றும் அமெரிக்காவை சார்ந்த ராணுவ வீரர்கள் பங்கெடுக்கக்கூடிய 18வது யுத்தபியாஸ் கூட்டு ராணுவ போர் பயிற்சி இந்தியாவில் உத்தரகாண்டில் நடைபெறுகிறது அப்படிங்கிற தகவல் நாம் இந்த இடத்துல பார்த்தோம். அடுத்தாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபிஃபாவினுடைய புதிய தலைவராக மீண்டும் 2வது முறையாக சுவிட்சர்லாந்து நாட்டை சார்ந்த ஞானி இன்ஃபான்டினோ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவலை பார்த்தோம். அடுத்தாக தாய்லாந்தில் நடைபெற்ற 2022 ஆசிய கோப்பை டேபிள் டென்னிஸ் போட்டியினுடைய மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்திய வீராங்கனையான மணிக்கா பத்ரா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் வெண்கலம் வின் பண்ணி இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருக்கிறாங்க. ஆசிய கோப்பையில் முதல் முறையாக பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை அப்படிங்கிற பெருமைக்குரிய நபராக மணிக்கா பத்ரா மாறி இருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சரிங்களா. இன்றைய நடப்பு நிகழ்வுகள் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கலாம்னு நினைக்கிற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சண்டே நடைபெறக்கூடிய தேர்வில் கலந்துக்கிடுங்க. தேங்க்யூ.